ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம மார்னிங் விலாக் பிஸி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சண்டேனவே எல்லாமே ஃபுல் பிஸி. ஸோ சொல்ல போனால் லேடிஸ்க்கு டபுள் ட்ரிபிள் பிஸி. ஸோ பெண்கள் எல்லாருமே நம்ம நிறையவே பிஸியாக இருப்போம் சண்டே மட்டும்தான். ஸோ இன்றைக்கி அது தான் மார்னிங் விலாக் மட்டும் போடலான் இருக்கேன். ஸோ காலையில் இருந்ததும் என் பையன் ஸ்பீக்கர் போட்டு டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்காரு பெரியவர் சாய் நிரஞ்சன். ஸோ பாப்பா அதை பார்த்துட்ருக்காங்க, அவங்களும் மியூசிக் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இவங்க மூணு பேரும் நல்லா என்ஜாய் பண்ணட்டும், நம்ம கிச்சனில் போய் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பாப்பாவுக்கு இன்றைக்கி குட்டி பாப்பாவுக்கு தலை கொத்த ஆள் வராங்க. ஸோ அந்த ஒர்க்கும் நான் பார்க்கணும். அப்புறம் ப்ளஸ் பெரியவனுக்கு டிஃபன் ரெடி பண்ணணும், எங்களுக்கு செப்பரேட்டாக பண்ணணும். இவ்வளோ சாமான இருக்குது, இதை நான் தேய்க்கணும். இது இதோடு முடியாது, இது ஒரு தொடர்கதை மாதிரி. சாமான் வந்து மெகா தொடரோட ரொம்ப மோசமானது. இப்போ தொடக்கலன்னா அடுத்தடுத்து 10 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே இருக்காது. ஆனால் எப்போயாவது க்ளீன் பண்ணி வைக்கலாம், சுத்தமாக வைக்கலாம் பார்க்குற முடியாது. ஸோ இதை ஏன் காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் புதுசாக வாங்கியிருக்கேன், நல்லாயிருக்கா சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இப்போ தான் வாங்கினேன். இதை இதுக்கு முன்னாடி இந்த பழைய டப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இதில் மாற்றி மாற்றி நான் தூக்கி போட்டுருவேன், தொலக்க மாட்டாது. ஸோ இப்போ நான் இதை வாங்கிக்கலாம், இது நல்லாயிருக்கே, இது நம்ம அது மாதிரி ஆயில் ஆகாது அப்படி சொல்லிட்டு யோசிச்சது வாங்கிருக்குங்க. நல்லாயிருக்கா சொல்லுங்கள். ஸோ பெரிய பையனுக்கு வந்து இட்லிக்கு மிளகா பொடி கேட்டாங்க அவங்க. ஸோ அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ என்னடா இவங்க, நம்ம கிச்சனில் நம்ம வேலை செஞ்சிட்ருக்கோம், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எட்டி பார்த்தா இவங்க சாங்ஸ் கேட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இவங்க பாட்டு இவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே ஓகே. ஸோ அப்புறம் யூடியூப்பில் ஸ்டோரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? யூடியூப்பில் எனக்கு நடந்த சில நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது நடந்ததில் எனக்கு 5% கூட இல்லை, அது கம்மி தான் அது. ஸோ 1000 சப்ஸ்கிரைபர் ஓரளவுக்கு ரீச் போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கும்போது என் நம்ம இது நம்ம ச காலையிலே வாசலை கழுவி கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு கோலம் போடனா ரொம்பவே பிடிக்கும். எனக்கு கோலம், மெஹந்தி, இந்த டிசைனிங்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ வரைகிறதுனா எவ்வளோ நேரம் உட்கார விட்டாலும் நான் வரைஞ்சிட்டு இருப்பேன். ஸோ சட்டுன்னு ஒரு 2 நிமிஷத்தில் இங்கே ஒரு கோலம் அங்கே ஒரு கோலம் கிடைக்காதுன்னு போட்டுட்டேன். ஸோ கடைக்கடை நம்ம டீ போடணும், டிஃபன் ரெடி பண்ணோம், பாப்பாக்கு தலைக்கி வைக்கணும், வேலை நிறைய இருக்கு, நம்ம அந்த வேலையை பார்க்கலாம் சொல்லிட்டு கடைக்கடை போட்டு எப்படி இருக்க சொல்லுவாங்க என் கோலம். ஸோ இதை ஃபாஸ்ட்டாக போட்ட கோலம் தான். இதை விட நல்லா போடுறவங்களாம் இருப்பீங்க, என் கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் வந்து சடனாக போயிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா, நம்ம நிழல் நம்ம கூடயே வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னேறணும் ட்ரை பண்ணும்போது நம்ம அதை ரிப்பீட்டாக பேக்கில் தான் நம்ம போயிட்டுருப்போம், அந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு. ஸோ அப்படியே ஓரளவுக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் யூஸும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் உடஞ்சிச்சு. மொபைல் உடஞ்ச உடனே எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வேறு மொபைல்லாம் மாற்றி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க. ஏன்னா அது அப்போ தான் வாங்கி கொடுத்த புது மொபைல், நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் உடஞ்சிருக்கோம் அப்படி சொல்லிட்டு பண்ணாங்க. ஆனால் என் பையன், பெரிய பையன் தூக்கி போட்டு உடச்சிட்டான். அது என்னால் அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை, ஏன்னா பையன்கிட்ட ஏன் கொடுத்தேன்னு திருப்பிட்டு எனக்கே க்வெஸ்சன் வரும். ஸோ அவங்க எப்போது சம்டைம்ஸ் மொபைல் கொடுத்தா தான் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி அடம்பிடிப்பாங்க. எனக்கு வேறு வழி இல்லாததுனால குட்டி பாப்பா சமாளிக்கணுன்றது அவங்கக்கிட்ட நான் மொபைல் கொடுப்பேன். சாரிங்க, எனக்கு அப்போ பாப்பா பிறக்கலை, அப்போ கன்சீவ் இருக்கஸ் எனக்கு முடியாது, அவன் பின்னாடியே போய் துரத்திட்டு போயிட்டு கொடுக்க. ஃபோன் உடஞ்சதால் என்னுடைய வீடியோஸ் வந்து எனக்கு ஒரு 1 வீக்கு மேலே என்னால் போட முடியும், 1 வீக்கில் அதுக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ ரிப்பேர் பண்ணித்தரேன், அதை டிஸ்பிளே மாற்றித்தரேன் அப்படி சொல்லிட்டு அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க. நான் ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், எனக்கு வீடியோ ஸ்டாப் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வியூஸ் போகாது, அப்படியே ஹோல்ட் ஆகிடும் அப்படி இப்படியே சொல்லிவிட்டு ரொம்ப கிஞ்சி கேட்டதுனால அதுக்கப்புறமேட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து மாற்றி, சரி மாற்றி கொடுக்குறேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. மாற்றி கொடுக்குறேன்னு சொன்னதுனால அது 10 டேஸ்க்கு அதுக்கு மேலேயே ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு டிஸ்பிளே மாற்றி கொடுத்தாங்க. டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டு வீடியோ போட்டு பார்த்தா எனக்கு வியூஸ் சுத்தமாக போகலைங்க. எப்படி போச்சுன்னா 100 கம்மியாக போச்சு, 80, 60, 50 இந்த மாதிரி ரொம்பவே ரொம்ப ரொம்ப இவ்வளோ லோவாக போகணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே அப்செட் ஆகிட்டேன், என்ன இப்படி போகுதே அப்படி சொல்லிட்டு எனக்கு வீடியோ போடவே விருப்பம் இல்லாத மாதிரி என்னுடைய இது போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, சரி இதை விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தாலும் நான் விடுறதுக்கு மனசு இல்லை. நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாம்,
விடாமல் போட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு, சரி நம்ம கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படி சொல்லிட்டு, நம்ம ஒரு மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வியூஸ் கம்மியாக போகுதோ அப்போ நம்ம பைத்தியம் பிடிச்ச மாதிரி. அந்த நிறைய யூடியூபர்ஸ், யூடியூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு. ஸோ மைண்ட் ஃபுல்லாக அதே தான் ஓடிட்டுருக்கோம். நான் என்ன பண்ணேன், யூடியூப் ஃபுல்லாக சர்ச் பண்ண ஆரம்பித்தேன், ஏன் கம்மியாக போகுது ஏன் கம்மியாக போகுதுன்ட்டு. நான் போன பெரிய மிஸ்டேக்னா பார்த்திங்கன்னா, லாங் கேப் விட்டது. ஸோ லாங் கேப் விட்டதுனால அது ரொம்பவே வியூஸ்லாம் கம்மியாயிடுச்சு. அப்போ தான் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம விட்டு விட்டு வீடியோ போடுறோம், லாங் கேப் விட்டு வீடியோ போடுறோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸோடைய அந்த வியூஸும், அப்புறமேட்டு வந்து நியூ வியூவர்ஸ் இருக்காங்களோ அவங்களோட வியூஸும் வந்து நமக்கு கம்மியாயிடும். ஏன்னா நம்ம கிட்ட வீடியோவே வரல அப்படின்னா நம்மளுடைய சேனலை அவங்க ஸ்கிப் பண்ணி இது பண்ணிவிட்டு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சேனலுக்கு அவங்க போயிடுவாங்க. ஸோ என்டர்டெயின்மெண்ட் வேறு இதுக்கு மாறி போயிடுவாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து வியூஸ் போயிடும். ஸோ நம்ம ஒரு வாட்டி வியூஸ் போட ஆரம்பித்தோம், சேனல் வீடியோ போட ஆரம்பித்தோன்னா ஸோ அதை கண்டினியூ பண்ணணும், அது தொடர்ந்து போடணும், ஒரு நாளைக்கு விடாமல் போட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நியூவோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம வீடியோ வந்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம இதுக்கு மேலே விடக்கூடாது, நம்ம வந்து இதுக்கு மேலே இந்த ஃபோனில் எந்த செலவும் வைக்காமல் நம்ம ஏர்ன் பண்ணுற வரையும் நம்ம இந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்றுன்ற மாதிரி நமக்கு வாழ்க்கையில் பல தடவை நமக்கு உதாரணமாக நடந்துகிட்டே இருக்கோம். அப்படி தான் மறுபடியும் ஒன்று நடந்துச்சு. என்ன பார்த்திங்கன்னா, மறுபடியும் என் ஃபோனு உடஞ்சிச்சு. மறுபடியும் உடஞ்சதுன்னா எப்படி சொல்கிறதுனே தெரில. எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொல்லவும் இல்லை, நான் சொல்லாமையே பல நாள் அப்படியே சமாளித்து போட்டிருந்தேன். வீடியோஸே சுத்தமாக தெரியாது, டைப் பண்ணவே முடியாது கீஸ் எல்லாம். நான் ஒன்று டைப் பண்ணால் அது ஒன்று டைப் ஆகும். ரொம்பவே ஒரு வீடியோ போடவே எனக்கு ஆஃப் அன் அவர் மேலாகும். ஆக்சுவலி எடுக்கிறத கூட டேக் எடுத்துருவேன் ரிகர்சலுக்கு பார்க்காம, ஏன்னா எனக்கு டைம் இருக்காது. அதனால் எடுத்துகிட்டு அதை டைப் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவேன், ஆஃப் அன் அவருக்கு மேலே நான் கஷ்டப்படுவேன். பாப்பா ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஸ்கூல் ப்ராஜெக்ட்டு. ஸோ நாலு கொடுத்துருக்காங்க, பட்டர்ஃப்ளை, ஃப்ளவர்ஸு, லைன் அப்படி சொல்லிட்டு, ஸ்ட்ராபெரின்ட்டு. ஸோ அது ஒன்று ஒன்றா கலர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா அவங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்காங்க எப்படி கலர் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ நல்லா பண்ணுறாங்களா சொல்லுங்கள் கலர்ஸு, பாருங்கள். அதுக்கப்புறம் அப்படியே சமாளித்து போட்டுட்ருந்தேன், மங்கெல்லாம் தெரியும் வீடியோஸு. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்த்தா நல்லா தெரியும், என்னுடைய கேமராலாம் ஃபுல்லாக உடஞ்சி போச்சு, கீபோர்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டிஸ்பிளேலாம் அந்த ஸ்க்ரீன்லாம் உடஞ்சி போச்சு. ஸோ வேறு யார்கிட்ட ஃபோன் வாங்கி நம்ம போடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். ஸோ வேலைக்காகலை அந்த யோசனை, ஃப்ளாப் ஆகிடுச்சு. ஸோ குட்டி பையனுக்கு தண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு தண்ணி வச்சிட்ருக்கேங்க. அவர் தலைக்கு தாள் வருவாங்க, கடகடன்னு டீ போட்டு கொடுத்தாச்சு. பெரிய பையனுக்கு இட்லி ஊட்டி கொடுத்தாச்சு. சார் ஒரு வேலையோட ஃபாஸ்ட்டாக படிக்கலாம். இதெல்லாமே நான் வந்து மார்னிங் ஒரு 11:00 முடிக்கணும், ஏன்னா பாப்பாவுக்கு 11:00 மேலே தலைக்குத்த வருவாங்க. ஸோ நம்ம வேணால் நம்ம முடிச்சலாம் சொல்லிட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வேலைலாம் முடிஞ்சுது. ஸோ பாப்பாவுக்கு தலைக்கு வச்சுட்டு, தலைக்கு தண்ணி வச்சுட்டு அடுத்து வெளியே பார்க்கலாம்னு சொல்லிட்டு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சாமானும் தேய்ச்சிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. நான் சாமான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கழுவி வச்சுட்டு, எந்த இதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சோப்பு போட்டே தேய்ப்பேன். ஸோ அதை என்னோடய பழக்கம், நீங்கள் எப்படி சாமான் தேய்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு அப்படி தேய்ச்சா தான் பிடிக்கும், இல்லைன்னா அந்த சாமான் அந்த நார் சாமான் தேய்க்கிற நாரில் ஏதாவது சாப்பாடோ இல்லை குழம்போ அப்படிமா ஒட்டிக்கிச்சுன்னா இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. ஸோ க்ளீனாக இருக்கணும், சோப்பு சாமான் தேய்க்கிற சோப்பு டப்பாவும் க்ளீனாக இருக்கணும், நாரும் க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற அதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சாமான்லாம் ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சோப் போட்டு தேய்ப்பேன் நான். ஸோ நான் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, இல்லை நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டுன்னு சொன்னேன்னா டைப் பண்ண முடியாமல், அதுக்கப்புறம் அப்படியே போட்டதுக்கு பார்த்திங்கன்னா என் ஃபோன் ரொம்பவே வேலை காட்ட ஆரம்பிச்சிச்சு. இருக்க இருக்க பார்த்தீங்கன்னா அப்படியே மொத்தமாக இருட்டி முடிக்கிச்சு, என்ன ஒன்றுமே பண்ண முடியல, எதுவுமே இது பார்க்க டச் ஆகலை, எதுவுமே ஆகலை, சுத்தமாக புஸ்ஸுன்னு போயிடுச்சு. என் ஃபோனு கோவிந்தா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னத்தை கேட்குறது, அவர்கிட்ட திட்டு தான் வாங்கப்போ நம்ம செம்மையாக
ஏன்னா டிஸ்பிளே மாற்றி இன்னும் 3 மந்த் கூட ஆகலை. அதுக்குள்ளே இன்னும் இன்னொரு வாட்டி உடச்சிட்டா யார் தாங்க செஞ்சு தருவா? பாவம், அவங்களே 2500க்கு மேலே செலவு பண்ணி எனக்கு அதை ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. 3 மந்தில் நான் மறுபடியும் செலவு வச்சா எப்படி முடியும்? ஸோ நானும் அதை கன்சிடர் பண்ணி நானும் யோசிக்கணும்ல, என் மேலேயும் தப்பு இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் பயந்துட்டே கேட்டேன் அவங்ககிட்ட, இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படி சொல்லிட்டு. அவங்க இந்த வாட்டி சடனாக எதுவுமே சொல்லலை, சரி மாற்றிக்கலாம் அப்படி சொல்லி சொல்லிட்டாங்க. சரி அவங்கள மாத்திரா சொல்லி சொல்லும் போது எதுவுமே திட்டலை, அவங்க எதுவுமே சொல்ல இது பண்ணாமல் இது பண்ணும்போது நானும் கம்பல் பண்ணலை, கட்டாயப்படுத்தலை, அடம்பிடிக்கிற எதுவும் பண்ணலை, கம்மன் இருந்தேன். ஸோ அவங்கள மாற்றி தரட்டும் அப்படின்ட்டு. ஸோ பாப்பாவுக்கு சோலோ வச்சு தரலான்னு சொல்லி சோலோ வச்சுட்ருக்கேங்க. ஸோ எங்களுக்கும் இது பிடிக்கும், நான் பாப்பாவுக்கு இது பிடிக்கும். நாங்கள் சால்ட் அண்ட் காரம் போட்டு சாப்பிடுவோம், பாப்பா அப்படியே சாப்பிடுவாங்க. ஸோ ஆள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்லாம் சொல்லிட்டு இட்லி வேக வச்ச பாத்திரத்துலேயே ஒரு இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ வேக வைக்க முடியாது, தண்ணி காஞ்சிட்ருக்கு, அதனால் சாப்பிட்ற வேக வச்சுக்கலாம்னு டைம் இருக்கும் போது ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் குட்டி பாப்பாவும் நான் இப்போது தூங்க வைக்கணும், சமாதானப்படுத்தணும். ஸோ அவங்க தலைக்கொத்த ஆள் வரத்துக்குள்ளே கொஞ்சம் நேரமாக பாப்பா ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அதனால் இப்போ நான் பாப்பா கவனிக்க போகலான் இருக்கேன். பாப்பா கவனிச்சிட்டு வந்து மறுபடியும் கிச்சன் ஒர்க்காக நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த வாட்டி மறுபடியும் நான் மறுபடியும் அந்த ஏற்கனவே நான் உடஞ்சி போன ஃபோனில் போட்டு வியூஸ் கம்மியாக போயிட்டு அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடித்தா அதான் என் தலையெழுத்து என் கூடவே வருது, இதுக்கு பேர் அப்படி சொல்லுவாங்க போல். மறுபடியும் வியூஸு, நான் வீடியோ போடாமல் தான் எப்படி வியூஸ் வரும்? ஸோ மறுபடியும் வியூஸு கம்மியாகிடுச்சு. எப்படியும் தெரியும் எனக்கு, ஏற்கனவே போடாததுக்கே இதுவாக இருக்குன்ட்டு பால் அடி எடுத்து வைக்கிறேங்க. ஸோ பால் அடி எதுக்கு எடுத்து வைக்கிறேன், என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஸோ இது ஒரு நான் 15 டேஸ் மேலே இதை சேர்த்து வச்சுருக்கேன் இதை நான். ஸோ அதனால தான் இவ்வளோ இருக்குது. நான் அடிக்கடிக்கு வர ஏடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி சேவிங்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் போட்டு வச்சுப்பேன்.